வண்டியில போறோம்னா டக்குன்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ, நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தோணிட்டே இருக்கு. இது கேட்டா நீ எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னு தெரியல. அதாவது எனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் மகிமா வந்து நீ அம்மான்ற மாதிரி பாத்துக்குவியா இல்ல? அவ ஏன் உள்ளதாண்டி, நீ இந்த இதே வந்து கேமரா ஆன்ல இருக்கிறதுனால நான் இப்படி வந்து பேசுறேன், இல்லாட்டி உனக்கு எப்படி பேசுறேன் நல்லாவே உனக்கு தெரியும். இது வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இனிமேல் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்காத. எனக்கும் வந்து வாலிபால்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். ஆனா நீ என்ன பண்ணுவனா, நீ வந்து அம்மா கையில வந்து அப்ப அம்மா லோன் வாங்கிதான் காசு தருவாங்க மேட்ச்சுக்கு போறதுனா. அப்ப நீ என்கிட்ட என்ன சொல்லுவ, நீ வீட்டுல இரு நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். உனக்கு உடம்பு சரியில்லை அது ஞாபகம் இருக்கா? கர்ப்பப்பையில ப்ராப்ளம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அதனால மட்டும்தான் அதை வேண்டாம்னு சொல்லி உன்னை அவாய்ட் பண்ண. மத்தவங்களுக்குன்னா கேட்டதுமே எல்லாமே பண்ணிடுவேன். மத்தவங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எங்கிட்ட மட்டும் ஏன் கணக்கு பாக்குற? கணக்கெல்லாம் கிடையாது சத்தி, எப்படி நீ க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்க?